சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்றீங்களே, அது உண்மைன்னா எங்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதே நான் இப்படி சொல்கிறேன், அதான் பயமே, தமிழ்நாடு அமைதி பூங்கா உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதான் அரசோட நிலைப்பாடு. கோட்சே வந்து தேசபக்தன் அப்படின்னு பிஜேபி எம்பி பேசினார், இது வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை. இப்போ உத்தரப்பிரதேசில் நம்ம பார்த்தோம், இந்து மகாசபாவினுடைய தலைவி வந்து சுட்டு அந்த ஃபோட்டோவை சுட்டு கொண்டாடுறாங்க. அப்போ இப்படி உளவியலாக வெறி கொண்டு வெறுப்பை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பேரணி நடத்த வேண்டிய அவசியம் முதல்ல என்ன வந்துச்சு, ஹிந்துக்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நல்லது செய்யக்கூடிய இயக்கம் தானே அப்படிலாம் ஒரு வாதம் வச்சா எல்லா சமூகங்களையும் குற்றப்படுத்தினார். கவுண்டர் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன், செட்டியார் வீட்டில் சாப்பிட மாட்டேன், நாடார்களை பற்றி எப்படி பேசினார் எல்லாம் தெரியும். இப்போ அவர் ஹிந்துக்களை கொச்சப்படுத்திருக்காருல, இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் கண்டிச்சிருக்கணும்ல? இல்லை, கண்டுக்கல. ஹிந்துக்களுக்கு வேற எத்தனையோ சிக்கல் வந்திருக்கு, இதுக்குமே களத்தில் வராத ஒரு இயக்கத்துக்கு என்ன காரணத்திற்காக அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. இங்கே வந்து என்ன பாய் நல்லா இருக்கலா, என்ன என்னாச்சு நல்லா இருக்கலா, இப்படி பேசுகிற ஒரு உறவுமுறை இருக்குல்ல, அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா, இது கெட்டு போயிருக்கிற பதட்டத்தில் தான் தமிழ்நாடு நினைச்சது துடித்துக்குள்ள. ஒரு பொண்ணு அவ வந்து இறந்துட்டான் தற்கொலை செஞ்சு, அதுக்கு காரணமாக என்ன சொன்னார், கட்டாய மத மாற்றம்னு ஒரு பிரச்சனையை பண்ணி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி அந்த ஊரே ஒரு ரெண்டு பட்சத்தில் அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க, ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன சொன்னான், இல்லை எங்கள் ஊர் அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊர் தப்பிச்சது. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்னத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது இருக்குல்ல, ஒரு கலவரத்துக்கு ட்ரை பண்றீங்கல்ல, குஜராத் கலவரம் நரோடா பார்ட்டியால நடக்கு, 97 பேர் அந்த பகுதியில் மட்டும் கொல்லப்பட்டவர்கள். அதுல ஏவோ நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர், அவருடைய மகள் அதே நரோடா பாட்டியா தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு பாஜக, ஆனால் அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு, பொண்ணு கூட போய் வீடு விட ஓட்டு கேட்கிறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய மனநிலை என்ன வரும்னு பாருங்க, குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு 97 பேரை படுகொலை செய்த ஒரு குற்றவாளி, அவனை ஒண்ணுமே செய்யாம கையறு நிலையில் நிற்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இங்க யார் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னு அவராக சொல்லிக்கிட்டா உண்டு, அவர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா அவர் ஆர்எஸ்எஸ் இல்லை, அப்போ உறுப்பினர் அட்டே இல்லாத ஒரு அமைப்பு. இப்போ இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, உறுப்பினர் அட்டே இல்லாத அமைப்புங்கும் போது யார் வேணாலும் புகுந்து நீ என்ன நினைச்சுவேன் பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து, சட்டம் ஒழுங்கு சிக்கலா இல்லையா, அப்போ யார் பொறுப்பேற்க போகுது? அப்போ வரக்கூடிய பேரணிக்கு வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டை இருக்கா, இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டு விட்டதா உள்ளிட்ட கேள்விகளையும் சேர்த்து மீண்டும் மீண்டும் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிற சொல்லி நம்ம நினைச்சு. வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ் மற்றும் தமிழ் கேள்வி. தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பிற்கு அனுமதி கேட்டு முன்னாடியே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நீதிமன்றம் அனுமதி தர்றது மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தாலும் இங்கே உள்ள காவல்துறை அதற்கு அனுமதி தர இயலாது, இங்கே சூழல் சரியில்லை போன்ற விஷயங்கள்லாம் அவங்க முன் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதை குறித்து ஒரு முக்கிய தகவல் இன்றைக்கி வந்திருக்கு, என்னென்னாக்கா நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ்க்கான அணிவகுப்புக்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது, நீங்கள் அதாவது இந்த காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியில் நீங்கள் அணிவகுப்பு போகலாம், அதற்கு காவல்துறை உரிய அனுமதி தர வேண்டும் போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கு. இதை விட்டு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குள்ளே அண்ணன் செந்தில் போய் நடந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணா நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்குது, ஏன்னாக்கா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் அல்லது ஒரு பெண்ணுரிமைக்கான ஒரு இயக்கம், மக்களுடைய நலனுக்கான ஒரு இயக்கம் அப்படின்னாக்கா நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்எஸ்எஸ் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன முகம் இருக்குது, தமிழ்நாடு மட்டுமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான முகமாக என்ன இருக்குனாக்கா, அவங்க வந்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குறிப்பாக குஜராத் கலவரத்தை எடுத்துக்கலாம், காந்தி படுகொலை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த அமைப்புலேருந்து வெளியில் வந்த ஷிண்டே அப்படிங்கிறவர், அவர் கொடுத்த ஒரு வாக்குமூலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்க்கான அந்த அணிவகுப்புக்கான அனுமதியை நாங்கள் தர்றோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருப்பது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இவங்க முதல்ல 2 அக்டோபர் இந்த அனுமதியை கேட்டாங்க, காந்தி ஜெயந்தி என்று. அதுதான் இதில் கொடுமையிலும் கொடுமை, காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டு அதன் காரணத்திற்காக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க, தமிழ்நாடு அரசு அதை அனுமதி மறுத்துச்சு. அனுமதி மறுத்தனால அவங்க அப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்க, அப்போ நீதிமன்றத்துக்கு போய் சில இதெல்லாம் பண்ணி அப்புறம் அது நடக்கலை உங்களுக்கு தெரியும். ஒரு 4 இடங்களுக்கு மட்டுமான அனுமதி வந்து இறுதி நேரத்தில் அவர்களால் பெற முடிந்தது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பியும் திட்டமிட்ட எல்லா இடங்களிலும் பொதுவெளியில் அந்த பேரணி போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை, ஆர்எஸ்எஸோட கோரிக்கை. இப்போ அதற்காக திருப்பி உயர்நீதிமன்றத்தில் போகின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறாங்க, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறத தான் அதை வந்து அவங்க அணுகிறாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்யலை, எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்கிறீங்களே, அது உண்மைன்னா எங்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ அதே நான் இப்படி சொல்கிறேன், அதான் பயமே. தமிழ்நாடு அமைதி பூங்கா, உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அரசோட நிலைப்பாடு. இப்போ நீதிமன்றம் இதில் ஒரு சொல்லியிருக்கு, ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்கு நீதிமன்றம். ஆர்எஸ்எஸ்க்கும் அட்வைஸ் பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அமைதியாக ஒழுங்காக அந்த பேரணியை நடத்தணும் அப்படின்னு. இப்போ நமக்கு இதில் சில அடிப்படையிலான கேள்வி எழுதுமையினர், அதுதான் இந்த நேர்காணலுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஒரு சாமானியர்களுக்கு கேளும். ஆமாம், அது ஏன்னாக்கா தடை செய்யப்பட்ட இயக்கம்னாக்கா அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லையே அப்படின்னு. அப்போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லை தான், ஆனால் தடை செய்யவே படாத இயக்கமான அப்படி இல்லை. ஏற்கனவே வரலாற்றில் அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் நமக்கு நிறையவே இருக்குது. எமர்ஜென்சி டயத்துலையும் அதே மாதிரி, அதற்கு முன்பாக பாபர் மசூதி இடிப்பு நேரத்துலையும் சரி, அதுக்கு முன்பாக நம்ம வந்து காந்தியார் படுகொலையிலையும் சரி. இப்போது காந்தி படுகொலையில் நம்ம பல இடத்துல நான் வந்து காணொலியில் சொன்னது தான், சர்தார் வல்லபாய் பட்டேலே அதை வந்து எழுதுகிறார். யார், இவங்களுடைய குருஜி கோல்வல்லுக்கருக்கு கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு தடையை நீக்குங்க அப்படின்னு கேட்டபோது வல்லபாய் பட்டேலே எழுதுகிறார், இல்லை இல்லை நீங்கள் வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடிருக்கிறீங்க மகாத்மா காந்தியுடைய படுகொலையை அப்படின்னு சொல்லி. அப்போ அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க காந்தியார் படுகொலையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரே பேசினார், காந்தி வந்து தேசபக்த, இது கோட்சே வந்து தேசபக்தன் அப்படின்னு பிஜேபி எம்பி பேசினார். இது வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை. இப்போ உத்தரப்பிரதேசில் நம்ம பார்த்தோம், இந்து மகாசபாவினுடைய தலைவி வந்து சுட்டு அந்த ஃபோட்டோவை சுட்டு கொண்டாடுறாங்க. அப்போ இப்படி உளவியலா வெறி கொண்டு வெறுப்பை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பேரணி நடத்த வேண்டிய அவசியம் முதல்ல என்ன வந்துச்சு? நான் ஏன் தடை போடக்கூடாது அப்படின்னு கேள்விக்கு மாற்றம் நான் கேட்குறேன், முதல்ல ஏன் அனுமதிக்கணும் அதுக்குவாங்க? இப்போ ஒரு தேர்தல் அரசியல் கட்சி பொது வெளியில் பேரணி போகுது அப்படின்னா அதில் ஒரு நோக்கம் இருக்குது, அவன் கட்சி சின்னம் தெரியணும், அவன் கட்சி கோரிக்கையை சொல்லணும், அவன் தேர்தலில் இருக்கிறான், தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்குது, அவன் போகிறான். நீங்கள் தேர்தலில் இருக்கக்கூடிய இயக்கம் அல்ல, சரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னாலும் பரவாயில்ல, தேர்தலில் இடம்பெறாத மற்ற இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுது. இப்போ திராவிடர் கழகம் ஆர்ப்பாட்டம் பண்ணுது, போராட்டம் பண்ணுது, ஒரு கோரிக்கையை வைக்குது, ஏதோ ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு பேரணி போவாங்க, மாநாடு நடத்துவாங்க. நீங்கள் இந்த பேரணியினுடைய கோரிக்கை என்ன? யாரை கண்டிச்சு நடத்துறீங்க? யாரையா கண்டிக்கிறீங்களா? ஆர்ப்பாட்டமா போராட்டமா இது எதுவுமே இல்லை. நீங்கள் வருஷ வருஷம் ஒன்று நடத்தணுங்கிறீங்க. அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் மயப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டை அப்படிங்கிறது மட்டும்தான் அது என்னவாக இருக்குது, நோக்கமாக இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் மயப்படுத்தினால் என்ன சிக்கலுங்க? ஹிந்துக்களுக்கு நல்லது தானே, ஹிந்துக்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நல்லது செய்யக்கூடிய இயக்கம் தானே அப்படிலாம் ஒரு வாதம் வச்சா, இப்போ நீங்களும் பேசினீங்க வேணா, நானும் பேசியிருந்தேன், ஒரு பெரியவர் பேசினார் என்னென்னு, எல்லா சமூகங்களையும் குச்சப்படுத்தினார், கவுண்டர் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன், செட்டியார் வீட்டில் சாப்பிட மாட்டேன், நாடார்களை பற்றி எப்படி பேசினார் எல்லாம் தெரியும். இப்போ அவர் ஹிந்துக்களை கொச்சப்படுத்திருக்காருல, இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் கண்டிச்சிருக்கணும்ல? இல்லை கண்டிக்கல. ஏன் கண்டிக்கல? அப்போ நீ இந்துக்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னா கண்டிக்கணும், நீ கண்டிக்கல. ஹிந்துக்களுக்கு வேறு எத்தனையோ சிக்கல் வந்திருக்குது, நீ எதுலையாவது இப்போ வேங்கை வயலில் குடி தண்ணி தொட்டியில் மலத்தா கலந்துட்டான், ஆர்எஸ்எஸ் போய் அங்கே நின்று போராட்டம் பண்ணிச்சா? அப்போ தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனைக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்குது? கூடங்குளம் அணு உலை போராட்டம் வருஷ கணக்காக நடந்துச்சு, அந்த மீனவர்கள் போராடினார்கள், எல்லா சுற்றுவட்டத்தில் கூட அனைத்து தமிழ் சமூகமும் இணைந்து போராடியது, நீ களத்துக்கு வந்தியா? கதிராமங்கலம் நெடுவாசலுக்கு நீ களத்துக்கு வந்தியா? தமிழ்நாட்டுடைய எந்த ஜீவாதார பிரச்சனைக்கு நீ வந்து களத்தில் வந்திருக்க? நீட்டில் இத்தனை உயிர்கள் பலியாக இருக்குது, நீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு துடித்து கொண்டிருக்கிறது, நீ களத்துக்கு வந்தியா? நீ எதுக்கு வந்திருக்கிற? இருமொழி கொள்கை தான் நம்மளுடைய கொள்கையான ஹிந்தியை திணிக்கிறீங்க, நீங்கள் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு, நீ களத்துக்கு வந்தியா? நீங்கள் அப்போ எதுக்குமே களத்தில் வராத ஒரு இயக்கத்துக்கு என்ன காரணத்திற்காக அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இல்லை அதோட இப்போ ரீசெண்டாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த கட்டுமானத்துக்கு எதிராக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு உடனடியாக பூரியிலேருந்து அவர் சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார் அவர் வந்து அதுக்கு மாற்று கருத்தை முன்னெடுத்துருக்காரு. ஆனால் மோகன் பகவத் வந்து ஸ்டாண்ட்ல இருந்து நான் பின்வாங்கிட்டேன்லாம் சொல்லலை, அவர் சொல்லலை அந்த ஸ்டாண்டில், அவர் ஜாதிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஸ்டாண்ட்லேருந்து புரியுது. இப்போ ஜாதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்குல்ல, அதை நம்ம கணக்கில் எடுக்கலாம். இல்லை அப்படி இல்லை, அதாவது மோகன் பகவத் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர், இவர் வந்து என்ன சொல்கிறார்னா, இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளை பற்றி அவர் வந்து ஒரு கருத்து வைக்கிறார், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன அடுத்த நாள் வந்து பூரி சங்கராச்சாரியார், இப்போ இவங்க காஞ்சி சங்கராச்சாரியாரெல்லாம் அவங்க வந்து சங்கராச்சாரியார்களாக கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது, யார், பூரி சங்கராச்சாரியார்கள், அவங்க தான் வந்து ஒரிஜினல் சங்கராச்சாரியார்கள் அப்படின்னு அவங்களுடைய பார்வை. இப்போ இந்த பூரி சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, வர்ணாசிரமம் என்பது எது, இந்த தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன்லாம் சொல்கிறாங்களே, இப்போ ஒன்று நீ சூத்திரன்னு சொல்கிறாங்க இல்லையா, பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் தான். இந்த வர்ணாசிரமம் என்பது பிராமணர்கள் இந்த உலகிற்கு கொடுத்த கொடை அப்படிங்கிறது. இதை வந்து இந்தியாவோட நிப்பாட்டாதீங்க,
நல்லா இருக்கிற அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்துங்கன்னு பூரி சங்கராச்சாரியார் பேசுகிறார். அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்லணும், நான் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் அடித்து உடைக்கணும் அப்படின்னு நினச்சி பாடுபட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்னங்க சாதிய வேறுபாடுகளை தூண்டுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் செல்லாது செல்லாது, ஏற்றுக்க மாட்டேன். பூரி சங்கராச்சாரியான் கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சொல்லணும்ல, இங்கேயா சொன்னீங்களா? அப்போது உங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவா இல்லை, சாதி ஒழிப்பாகவோ சனாதன எதிர்ப்பாகவோ? இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மனுநீதியை வந்து அச்சடித்து கொடுத்தாருன்னு இங்கே இருக்கக்கூடிய பல புத்திசாலிகளும் வானத்துக்கு பூமிக்கு குதித்தாங்க. இது வந்து வெள்ளைக்காரன் எழுதுனது, அவர் வந்து திருமாவளவன் வந்து தவறாக பொய்யான பரப்புரை செய்கிறார், மனுஸ்மிருதினு ஒன்று அப்படி இல்லவே இல்லை, மனுஸ்மிருதி சொல்லப்படாதே சொன்னார்கள்னு சொன்னார். இப்போ உங்கால் தான் சொல்லியிருக்காரு பூரி சங்கராச்சாரியார், இது பிராமணர்கள் கொடுத்த கொடைன்ட்டார். என்ன எங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க? அப்போது இப்போ முதல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கான அனுமதியினுடைய அவசியம் என்ன? நீ எங்களுடைய எந்த நல்லது கட்டத்தில் நீ பங்கெடுத்துருக்க? இப்போ நம்ம இங்கே வந்து சென்னை பெருமலை வெள்ளம் வந்துச்சு மைனஸ், நான் அப்போ நியூஸ் செவனில் இருந்தேன். நீங்கள் வந்து களத்துக்கு ஏராளமான பொருள் உதவிகளை செஞ்சோம், மக்கள் கொடுத்தாங்க, மக்கள்கிட்டேருந்து வாங்கி நம்ம கொடுத்தோம். ஒரு மூணு நாள் நான் தூங்காமல் ஆஃபீஸ்லேயே கடந்து உட்காந்து அந்த வேலையை பார்த்தது நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்பு பாலம் என்ற ஒன்றை தொடங்கி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து பிசிக்கலாக வந்து நின்னதும் சரி, பொருளாதார உதவிலையும் கொடுத்ததுலையும் சரி, எல்லாருமே செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சாங்க சாதி மதம் தாண்டி. ஆனால் ஏராளமான இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் களத்தில் நின்றன. நான் சொல்கிறது அமைப்பாக பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் எத்தனை இடத்துல வந்து போய் நின்றுச்சு இல்லை? கொரோனா டயத்தில் இறந்து போன பிணங்களை எடுத்து அடக்கம் செய்தார்கள் யார், இஸ்லாமிய அமைப்புகள். நீங்கள் என்ன கிழிச்சிங்க? அப்போ அந்த அமைப்புகளை எல்லாம் கொரோனாவை திட்டமிட்டு பரப்புனா அப்படின்னு சொல்லி நீங்கள் பொய்யா பரப்புனீங்க. அப்போ இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் களத்தில் நின்றவர்களே நீங்கள் வந்து பயங்கரவாதி தீவிரவாதி தேச விரோதி என்று சித்தரித்து விட்டு எந்த நல்லது கட்டத்திற்கும் கெட்டதுக்கும் வராமல் ஒரு சின்ன உதவியை கூட செய்யாத நீங்கள் முதல்ல ஏன் பேரணி நடத்தணும், என்ன காரணம் அப்படிங்கிறதான். அப்போ இப்போ நடத்துறதுனால தமிழ்நாட்டில் என்னங்க பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை வரும், இவர்கள் எங்கெல்லாம் சென்றிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கலவரங்கள் வெடித்திருக்கின்றன. இப்போ குஜராத்தில் அப்படி தான் கலவரம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் எந்த தப்பு இல்லைன்னா பிபிசி டாக்குமெண்ட்ரி பார்த்து நீங்கள் பயப்படணும். அவங்க என்ன கேட்குறாங்க, பிபிசி இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நீ பதில் சொல்லு, அதானே கேட்குறான், பதில் சொல், நான் அதையும் பிரசுரிக்க தயார் தானே சொல்கிறான், அவன் அதையும் ஒளிபரப்ப தயார் தானே, நீங்கள் பதில் சொல்லலை. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கங்க, நான் சம்பவங்களை வந்து டேட் வைஸாக என்னால் சொல்ல முடியும். இந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது. இப்போ இங்கே வந்து என்ன பாய் நல்லா இருக்கலா, என்ன அண்ணாச்சி நல்லா இருக்கலா, இப்படி பேசுகிற ஒரு உறவுமுறை இருக்குல்ல, அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா, இது கெட்டு போயிருக்கிற பதட்டத்தில் தான் தமிழ்நாடு என்ன செய்யுது, துடித்து கொடுத்து. இல்லைன்னா இப்போ குஜராத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாக்கா, குஜராத்தில் வந்து அங்கே அந்த அரசு அந்த காவல்துறை எவ்வாறு அதற்கு துணை போச்சு அப்படின்னு புத்தகங்கள்ல இருக்குது, டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கும்பொழுது தெரிய வருது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி இல்லை இல்லை, எப்படியா இருந்தாலும் இங்கே உள்ள அரசுங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மனநிலை கொண்டது தான். அப்படிங்கும் பொழுது இவங்க பேரணியாக நடத்தினாலும் அது வந்து அமைதியான முறையில் நடத்துறதுக்கு இல்லை அப்படி முடியும். அதாவது கலவரத்தை வந்து ரெண்டு விதமாக இருக்கும் மேனர். இப்போ நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல செய்தி இருக்குது, நம்ம பலதை பேசியிருக்கோம், அதனால் நம்ம திருப்பி ரீகால் பண்ண வேண்டாம். அவனே அவனுக்கு தீ வச்சுக்கிட்டது, அவனே அவன் காரை கொளுத்திக்கிட்டது, அவனே அவனை வெட்டிக்கிட்ட செய்தி நம்ம எத்தனை படிச்சிருக்கோம். கேட்டால் எல்லாம் ஏதோ ஒரு அந்த சபா இந்த சபா எல்லாம் ஒரு ஹிந்துங்கிறது மட்டும் தான் முன்னாடி ஒட்டியிருக்கும், எல்லாம் ஆர்எஸ்எஸோட நீச்சாக தான் இருக்குது. அப்போ இந்த அமைப்புகளில் இருந்து தங்களை தாங்களே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தின ஒரு போக்கை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். இப்போ ஒன்று வேண்டாங்க, அண்ணாமலை இடையில ஒரு போராட்டம் பண்ணார். என்ன போராட்டம், ஒரு பொண்ணு அவ வந்து இறந்துட்டான் தற்கொலை செஞ்சு, அதுக்கு காரணமாக என்ன சொன்னார், மதமாற்றம் கட்டாய மதமாற்றம்னு ஒரு பிரச்சனையை பண்ணி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி அந்த ஊரே ஒரு ரெண்டு பட்சத்தில் அளவுக்கு நீங்கள் போனீங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊர் தப்பிச்சது. அப்போ நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனைவா, நீங்கள் அது என்ன மாற்ற பார்த்தீங்க, ஒரு பெரிய கலவரமாக மாற்ற பார்த்தீங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறா, அவனோட போயிட்டான், பையன் முஸ்லீம் பையன், முஸ்லீம் பையன் ஹிந்து பொண்ணை கடத்திட்டான்னு ஒரு பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணாங்க, கடைசி பார்த்தா அந்த பொண்ணு விரும்பி போனான். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்னத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது இருக்குல்ல, கலவரத்துக்கு ஒரு கலவரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கல்ல. அம்பேத்கர் வாழ்நாள் முழுவதும் உங்களை எதிர்த்தவர், நீங்கள் அம்பேத்கர் நினைவு தினத்தன்னைக்கு எங்கே போகிறீங்க, அம்பேத்கர் நினைவு தினத்தன்னைக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, பாபர் மசூதியை அடிச்சிங்க. அப்போ திடீர்னு அம்பேத்கர் பிறந்த நாள் அன்றைக்கு அம்பேத்கர் நினைவு தினத்தன்னைக்குலாம் நீங்கள் எங்கே கொண்டு போய் மாலை போட போகிறது,
அப்போ இங்கே இங்கே நம்ம பார்த்தோம் விடுதலை சித்தர்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய சச்சரவு, அது ஒரு பெரிய மோதலாக மாறாமல் நீ காவல்துறை கட்டுப்படுத்துச்சு. அப்போது காவல்துறைக்கு இருக்கிற வேலையில் என் நேரம் இப்போ உனக்கு வேறு அனுமதி கொடுத்துட்டு உன்னால் என்ன பிரச்சனை ஆகுமோன்னு எவ்வளோ நேரம் பதறது? நீ நீ உன்னோட ஹிஸ்ட்ரி என்னவா இருக்குது, உன் காருக்கு நீயே தீய வச்சுக்கிட்டதாகவும் உன்னை நீயே வெட்டிக்கிட்டதாகவும் உன் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது உன்னை நம்பி நான் எப்படி அனுமதி கொடுக்கறது? நீ மற்றவனை தாக்குவேங்கிறத விட்டுரு, நீ உன்னை நீயே தாக்கி கொண்டு ஒரு கலவரத்திற்கு அதை ஒரு காரணமாக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது இல்லையா? நீங்கள் குஜராத் சொன்னீங்க, குஜராத்தில் நீங்கள் வந்து குஜராத் கலவரம் நரோடா பார்ட்டியால் நடக்குது, நரோடா பார்ட்டியாலையும் அந்த கலவரம் நடக்குது, 97 பேர் அந்த அந்த பகுதியில் மட்டும் கொல்லப்பட்டவர்கள். அதில் ஏவம் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர் கே பாயல், அவருடைய மகள், அவருடைய மகளுக்கு இப்போ நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதே நரோடா பாட்டியா தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குது பாஜக. யார் இப்போ நீங்கள் அவர் போட்டியிட முடியாது சட்டப்படி, அதனால் அவர் பொண்ணுக்கு, ஆனால் அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, பொண்ணு கூட போய் வீடு வீடாக ஓட்டு கேட்குறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய மனநிலை என்ன வரும்னு பாருங்கள், கண்ணு முன்னாடி குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு 97 பேரை படுகொலை செய்த ஒரு குற்றவாளி, அவனை ஒன்றுமே செய்யாமல் கையறு நிலையில் நிற்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன், சட்டத்தின் படி அவனை தண்டிக்க முடியல. அப்போ அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் செங்கார் ஒரு பாஜக எம்எல்ஏ, ஒரு ஹிந்து சிறுமி, தலித் சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்து விட்டதாக அந்த சிறுமி வந்து போராடி அவனை கைது செய்ய முடியல, கடைசி போய் முதலமைச்சர் வீட்டு வாசலில் போய் தீக்குளிக்கிற அளவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, அவரை வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க. அவர் இன்றைக்கு நீதிமன்றத்தால் என்ன செய்யிருக்கிறாரு, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய மனைவிக்கு அதே உண்ணாவ், இன்னமும் நேர்களே நீங்கள் வந்து கூகுளில் உண்ணாவுன்னு அடிச்சிங்கனாலே இதான் வரும். நம்ம சேனலில் இதை பற்றி எப்படியா போட்டிருக்கோம் பாருங்கள், உண்ணாவு உண்ணாவ் இருக்குல்ல, அதே உண்ணாவு மாவட்ட பஞ்சாயத்து தலைவி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குல்தீப் செங்காருடைய மனைவி. நரோடா பாட்டியால் யாரால 97 பேர் கொல்லப்பட்டார்களோ அவருடைய மகள், இங்கே யாரால் ஒரு ஹிந்து சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாலோ அவருடைய மனைவி. உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்னவா இருக்குது? அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் ஏன் பதறாமல் இருப்போம், எப்படி பயப்படாமல் இருப்போம்? இந்த சிக்கலுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோம்னா, வேண்டாம், உன் ட்ராக் ரெக்கார்டு முழுக்க என்னவா இருக்குது, கலவரமாக இருக்கிறது, உன் மூளை முழுக்கவே கலவரமாக இருக்கிறது, அதனால் வேண்டாம். இப்போ நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு, அதை காவல்துறை வந்து சரிபட அந்த அணிவகுப்புக்கு மரியாதை செய்து அதாவது பாதுகாப்பு கொடுத்து அமைதியாக முறையில் நடக்கிறது நீங்கள் துணை பெறும்னு சொல்லியிருக்கு. இதை தாண்டி தமிழக அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்கும், எனக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மனநிலை கொண்டு தமிழக அரசு இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நீதிமன்றம் கொடுத்துருச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு கைவிரிக்குமா, அல்லது அதை தாண்டி இல்லை தடுக்கக்கூடிய திட்டம் கையில் இருக்கிறது அல்லது சட்டம் கையில் இருக்கிறது அப்படின்னு ஏதாவது இருக்குங்க? இல்லை, தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுக்காது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன், நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை அடிப்படையில் ஒரு விழுக்காடு கூட ஆர்எஸ்எஸோடு எந்த இடத்துலையும் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இன்றைய முதலமைச்சர் இல்லை. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் ஏற்கனவே பல இடத்துல சர்ச்சையாச்சு நம்ம பார்த்தோம், அதனால் இந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடந்த முறை சில இந்த இதே ஆர்எஸ்எஸ் பேரணி தொடர்பான விவகாரத்தில் ஒரு சில இடங்களில் சில அதிகாரிகள் செய்த ஒரு சில தவறுகளும் கூட ஒரு பெரிய பேசுபொருளாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் அரசு விரைந்து அதையும் சேர்த்து சரி செஞ்சது அந்த டேமேஜும். இந்த முறை அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கடைநிலை காவலர்கள் வரை தெளிவாக நிச்சயம் சொல்லணும். ஏன்னா இந்த அரசு எந்த அரசு, திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற இந்த அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பெரியார் அண்ணா கலைஞரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு நேசிக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பெரியார் சிலையே ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செஞ்சாரு, நீக்கிறாரு. அப்புறம் அவர் இடமாற்றம் பண்ணப்பட்டார், அதே இடத்துல பெரியார் சிலை வைக்கப்பட்டது வேறு. அப்போ என்னன்னா, காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் அதே மனநிலையில் இருப்பார்களானா? இல்லை. அதுவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் காவல்துறைக்குள் ஆங்காங்கே பழுதுசாரி சிந்தனை கொண்ட அல்லது ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட அதிகாரிகள் முக்கியமான இடங்களில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது காவல்துறைக்கு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக கடத்த வேண்டிய பொறுப்பும் தேவையும் இருக்கிறது. அரசுக்கு அந்த உரிமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்குது, அதையும் தாண்டி அரசு, உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், காவல்துறைக்கு இதை அனுமதிக்காமல் இருப்பதற்கான உரிமைகள் இருக்கின்றன அப்படின்னு தான் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். அதை இந்த அரசு செய்யும்னு நான் நினைக்கிறேன்.
பொறுத்து தான் பார்க்கணும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுங்கிறத. பொதுவாக பொதுமக்கள்கிட்டயே இப்போ என்ன மனநிலை இருக்குன்னாக்கா, ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அதனால் நீதிமன்றங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு ஆர்எஸ்எஸ்க்கான அனுமதியை தமிழக அரசு, அதை தாண்டி நீதிமன்றம் சட்டத்தின்படி எங்களுக்கு வேறு வழி இல்லை நான் கொடுத்தே ஆகணும் என்று சொன்னாலும் கூட அரசு அனுமதி தராது என்று தான் நான் நம்புகிறேன். ஆமாம், இதில் ஒன்றே ஒன்று சொல்லலாமையா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டு, கதிராமங்கலம், நெடுவாசல், கூடங்குளம் இதெல்லாம் விட்டுருங்க. குறைந்தபட்சம் எல்லா இந்துக்களையும் பாதிக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை வருது. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம இப்படி ஒரு சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் பேரணியில் ஒன்றிய அரசே அல்லது நீங்கள் அவங்க மத்திய அரசே சொல்லுவாங்க, மத்திய பாஜக அரசே, மோடி அரசே, விலைவாசியை கட்டுப்படுத்து, பெட்ரோல் டீசல் விலையை குறை, வேலையில்லா திண்டாட்டத்தை சரி செய், இப்படி ஏதாவது முழக்கம் போட்டாங்கன்னா கூட அனுமதி கொடுக்கலாம். போடுவாங்களா? இந்துக்களுக்கு ஆதரவு தான் இதெல்லாம். அப்புறம் இன்னொரு பிரதான பிரச்சனை நம்ம பேச விட்டுட்டோம், தொடர்ச்சியாக நம்ம அது பேசுகிறது தான் இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்தணும், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் பதிவு செய்யப்பட்டவை, அதுக்குன்னு உறுப்பினர் இருப்பார். தீக்கானா திராவிடர் கழகத்தில் ஒரு உறுப்பினர், அவரை வந்து நீக்கிறதோ சேர்க்கிறதோ முறையாக அறிவிப்பு வரும், நான் இவர் திராவிடர் கழகத்திலேருந்து நீக்கப்பட்டார் அல்லது இவர் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பொறுப்புனா அவருக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும், அவரை யாரும் டிஸ்ஓன் பண்ண முடியாது. அப்போது நான் ஏன் திராவிடர் கழகம் சொல்கிறேன்னா, அது தேர்தலில் பங்கேற்காத அமைப்பு. இந்த மாதிரி எல்லா தேர்தலில் பங்கேற்காத இன்னப்பற எல்லா அமைப்புகளையும் எடுத்துக்கங்க, அந்த அமைப்பில் இருக்கிறவனுக்குன்னு ஒரு உறுப்பினர் அட்டை இருக்கும், அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, அவங்க யாரும் அவங்களை டிஸ்ஓன் பண்ண முடியாது. நீக்கிட்டோன்னு அறிவிச்சிக்கலாம் வேணாம். இங்கே யார் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னு அவராக சொல்லிக்கிட்டா உண்டு, அவர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா அவர் ஆர்எஸ்எஸ் இல்லை. அப்போ உறுப்பினர் அட்டையே இல்லாத ஒரு அமைப்பு. இப்போ இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, உறுப்பினர் அட்டையே இல்லாத அமைப்புங்கும் போது யார் வேணாலும் புகுந்து நீ என்ன நினைச்சுவேன் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து, சட்டமன்ற சிக்கலா இல்லையா? அப்போ யார் பொறுப்பேற்க போகுது? அப்போ வரக்கூடிய பேரணிக்கு வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டை இருக்கா, இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டு விட்டதா உள்ளிட்ட கேள்விகளையும் சேர்த்து மீண்டும் மீண்டும் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிற சொல்லி நம்ம நினைவுச்சலாம். முக்கியமான கேள்வி என்னக்கா, எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை உள்ளே போனாலே ஐடி கார்டு இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அமைப்பு, அதுவும் இந்தியா முழுக்க உள்ள ஒரு அமைப்புனாக்கா, ஏன் ஐடி கார்டு இல்லை? நல்லது செய்கிறவங்களுக்கு நேரடியாக முகத்தை காமிச்சு இந்த இருக்கான்னு சொல்லிட்டு போகிறது இங்கே அப்படி தான் போவாங்க. இவங்க ஐடி கார்டு இல்லாமல் வராங்க, உள்ளே வராங்கனாக்கா இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியோடு நிறைவு செய்ய நினைக்கிறேன். நான் உங்களை நேரத்தை ஒதுக்கி நீ பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி மேடம்.